ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுற காளான் மசாலா, அதுவும் தள்ளுவண்டி கடை ஸ்டைல்ல எப்படி மணக்க மணக்க ரொம்ப சுவையா செய்யறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோவுக்கு போலாம். நம்ம காளான் மசாலா செய்யறதுக்கு காளான் யூஸ் பண்ண போறதுல இன்னைக்கு கோசை வச்சு தான் அருமையான இந்த காளான் மசாலா செய்ய போறோம். 300 கிராம் கோசை வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த பெரிய டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் நல்லா கலந்து விட்டுங்க. மாவு வந்து கோஸில் நல்லா கலந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசாலா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலைனா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணியை தெளித்து நல்லா பக்கோடாவுக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோம் அந்த அளவுக்கு வளர்ந்து கொஞ்சம் கூட நல்லா பிசு பிசுன்னு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிள்ளி போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு பக்கம் நல்லா எண்ணெயை நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடானதில் ஃப்ளேமை வந்து நல்லா மீடியமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. பக்கோடாவை நம்ம எப்படி கிள்ளி போட்டு சேர்ப்போமோ அதே மாதிரி இதையும் செய்யுங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அந்த பொறிச்ச எண்ணெயிலேயே நான் 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் இஞ்சி வெள்ளை போட்டு நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். 1/2 இல்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து 1 கப் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு பக்கம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த கோஸை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். பெருசு பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி அளவுக்கு கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கிரேவியும் நல்லா திக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கோசை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கோசை சேர்த்த பிறகு 2 பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடாமல் கரண்டியில் அங்கங்கே நல்லா கொத்தி விட்டிங்கன்னா கோஸ் அங்கங்கே உடஞ்சி மசாலாலாம் கோஸ் உள்ளுக்கு இறங்கி
டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், தள்ளுவண்டி கடை ஸ்டைல்லையே கிடைக்கும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தள்ளுவண்டி கடை ஸ்டைல்லையே காளான் மசாலா மணக்க மணக்க ரெடி ஆகிடும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, எளிமையான பொருட்களை வச்சு, அதுவும் கோசை வச்சு ரொம்ப அருமையான தள்ளுவண்டி கடை ஸ்டைல் காளான் மசாலா ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.